நடிகர் விஷால் தற்போது ரத்தினம் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை பிரபல இயக்குனர் ஹரி இயக்கியுள்ளார். அவரது இயக்கத்தில் மூன்றாவது முறையாக விஷால் இதில் இணைந்துள்ளார். இது விஷாலுக்கு 34வது படமாகும். இந்த படத்தில் நடிகை பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, சமுத்திரகனி, கௌதம் மேனன் ஆகியோர் நடித்துள்ளனர். கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை தயாரித்துள்ளார். தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். கவிஞர் விவேகா பாடல் வரிகளை எழுதியுள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்புகள் தற்போது முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்து வரும் நிலையில் ரத்னம் பட ப்ரொமோஷன் பணிகளில் விஷால் ஈடுபட்டுள்ளார். தற்போது ஒரு பேட்டியின் போது விஷால் கூறியதாவது, எனது சினிமா வாழ்க்கையில் 20 ஆண்டுகள் தற்போது நிறைவு செய்துள்ளேன். திரும்பி பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக உள்ளது. ரத்னம் படத்தில் இயக்குனர் ஹரி சொன்ன விஷயம் ஒண்ணுதான், இந்த படத்தை நான் பிரேக் பண்ணி காட்டுகிறேன். வித்தியாசமான கதாபாத்திரம் மக்களிடம் வெற்றி பெறும் என சொன்னார். ஷூட்டிங் போது நான் சாப்பிடும் உணவுதான் எல்லோரும் சாப்பிடணும். நான்வெஜ் என்ற பெயரில் கருவாட்டு குழம்பு முட்டை போட்டால் அவ்வளவுதான் சொன்னேன். அண்ணன், எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் என அரசியலில் குதிங்கள் என அனைவரும் சொல்லிவிட்டனர். பிஜேபி சமீப காலமாக எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேச்சு செயல்பாடு மிகவும் சிறப்பாக உள்ளது. அவரது பொறுமை எனக்கு பிடித்துள்ளது. பிஜேபி கட்சியில் சேர போகிறாயா என கேட்கின்றனர். உண்மையை சொல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக 2026 அரசியலுக்கு வருவேன் என விஷால் கூறினார். இதன் மூலம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஷால் அரசியலில் ஈடுபடுவது உறுதியாகியுள்ளது. ஆனால் நடிகர் விஷால் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து போட்டியிடுவாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது.